வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆல் மை பெட்ஸ் வீடியோ, அதாவது என்கிட்ட எத்தனை டைப் பெட் இருக்குது, என்னென்ன மாதிரி பெட் இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இந்த டைமில் இந்த வீடியோ நான் போட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். இன்னும் கொஞ்சம் பெட்டு வந்து நிறைய வளர்த்துக்கும், வளர்த்துட்டு அதுக்கப்புறம் போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். சரி ஓகே, ஆல் மை பெட் வீடியோன்றதே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே போடுறோம் அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. நான் என்கிட்ட என்னென்ன பெட் இருக்குது அப்படின்றத நான் ஒன் பை ஒன் உங்ககிட்ட காமிக்கிறேன். போயிட்டு என்னென்ன பெட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய நாய், இவன் பேர் வந்து சேரா, தெரியாதவங்க தெரிஞ்சுவங்க. இவன் பேர் வந்து சேரா, ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவனை நான் தூக்கிட்டு வந்துட்டு இவனை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை என்கிட்ட. எனக்கு என்னோடய இதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்தவன் பார்த்திங்கன்னா அவன் தான், என்னோடய லாஸ்ட் பெட்டு வந்தேன். பட் என்னோடய ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவனும் இவன் தான். ஏன்னா காலைல நான் எப்படி சொல்கிறது, காலைல எந்திரிக்கும் போது இவனை பார்ப்பேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இவனை பார்த்துட்டு தான் தூங்குவேன். ஏன்னா சென்டிமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. என்னென்னா இவன் என் கீழே தான் படுப்பான், நான் மேலே படுப்பேன், எனக்கு பக்கத்துலேயே இவன் கீழே படுத்துருப்பான். அதனால் மோஸ்ட்லி காலையும் சரி நைட்டும் சரி எப்போவுமே இவனோட தான் நான் இருப்பேன். அதனால் கொஞ்சம் க்ளோஸ் நானும் தலைவனும். வேறு இவனை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிற அளவுக்கு இவன் பெரிய இல்லை. ஒரே ஒரு விஷயம் இருக்குது, செம்மையான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாய்களை விட ஒரு சூப்பரான ஒரு தீனி பண்ணுற நாயினா இவனை சொல்லலாம். அந்த ஒரு அவார்டு வேணா இவனுக்கு கொடுக்கலாம். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை இவனை பற்றி சொல்கிறதுக்கு. இவனை வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன ட்ரைனிங்லாம் கொடுத்து இப்போ தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு ட்ரைனிங்காக அவனை பார்ப்பீங்க. இந்த பேனை பார்ப்போம். என்கிட்ட புறான்னு பார்த்தீங்கன்னா கர்ணை, ஹோமரு, அதுக்கப்புறம் நார்மல் புறா. கர்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பக்கம் இருக்கும். அந்த பத்தில் வந்து ரெண்டு பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல அடி, அதாவது எப்படின்னா இப்போ எங்கள் ஒரு வீட்டிலருந்து இன்னொரு வீட்டுக்கே அதால் தாண்ட முடியாது. அந்த மாதிரி அடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்குது. மற்ற எட்டு பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டில் போயிட்டு அடிக்கிற புறா. ஓகேவா, ஒரு ரெண்டு தென்னமரம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கிற புறா. அதுக்கப்புறம் ஹோமரில் வந்து ஒரே ஒரு பேர் மட்டும் நான் கிட்ட சொன்ன சும்மா செக்அப் காண்டி வாங்கி போட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து ஒரே ஒரு பேர். அந்த ஒரு பேரில் வந்து சின்ன சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா காலில் முடி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எங்கள் ஏரியாவை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை கிடையாது, முடி இருந்தாலுமே ரேஸ்லலாம் கலந்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் சிலருக்கு இப்போ யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டோ ஏதோ ஒன்று வர்றாங்க இல்லை இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி டிசப்பாயின்டாக இருக்குது, என்ன ப்ரோ முடி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் அந்த பேரை மட்டும், அதாவது ஃபீமேலை மட்டும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நார்மல் புறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் பக்கம் இருக்கும். நார்மல் புறாலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா சேஞ்செலாம் பண்ண வேண்டியது இருக்கு. அது நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்களேன். அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் பண்ணணும் கொஞ்சம் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம், இல்லைனா சும்மா ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் புறாவில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, அதை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கோழின்னு எடுத்துக்கிட்டோன்னா கோழியில் வந்து நாலு கோழி இருக்குது. அதாவது முட்டையிற சைஸில் பார்த்தீங்கன்னா மூணு கோழி, அதுக்கப்புறம் அந்த பட்டான்னு சொல்லுவோமே அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சு இருக்குது. அதுக்கப்புறம் சேவல்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கிறேன்ல, அந்த செவலை ஒன்று, அதுக்கப்புறம் வெள்ளை ஒன்று, ஆமாம் அது ரெண்டும் பெரிய சேவை. இப்போ அந்த பட்டா சைஸில் ஒரு சேவை. மொத்தம் வந்தீங்கன்னா மூணு சேவை நாலு கோழி. இதான் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருக்கிற கோழி சேவலோட கலெக்ஷன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குஞ்சு, அந்த கடைசியில் ஒன்று போகும் பாருங்களேன், அந்த குஞ்சு ஒன்று. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற கோழி சேவல் குஞ்சு எல்லாத்தோட கலெக்ஷனும். லவ் பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து ரெண்டு பேர், ஒரு சிங்கிள் ஒன்று இருந்துச்சு. அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே முட்டை வச்சிருச்சு. அதில் ஒரு பேர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த பேர் வந்து ரைட் சைடில் முட்டை போட்டு வச்சிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட முட்டை, சரியா? இது வந்து மொத்தம் அஞ்சு முட்டை போட்டுச்சு. ஆனால் இப்போதைக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் பாருங்களேன், ரெண்டே ரெண்டு முட்டை மட்டும் தான் இருக்குது. மீதி மூணு முட்டை உடஞ்சிருச்சான்றதில் மேபி ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால அது உடச்சிருச்சா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் அஞ்சு முட்டை போட்டிருந்துச்சு, அதில் வந்து இப்போ ரெண்டு முட்டை தான் இருக்கிறதே. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு முட்டை போட்டுச்சு, இப்போ அஞ்சு முட்டை இருக்குது. அது எத்தனை முட்டையை உடைக்க போகுதுன்றது தெரில. இப்போ ரெண்டு பேர் இருக்குது, ஆனால் இன்னும் ஒரு சிங்கிள் ஒன்று தனியாக இருக்கும், அந்த ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சுல, அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இறந்து போச்சு. ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோ வந்து நேற்று வந்திருக்க வேண்டிய வீடியோ. எல்லாத்தையும் முடிச்சு எல்லா ஃபுட்டேஜும் எடுத்துகிட்டு கடைசியாக சரி லவ் பேர்ட்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பேர்ட்ஸ் பக்கத்தில் வந்தால் அது வந்து உள்ள கதவை திறந்து பார்த்தா இறந்து போய் கிடந்துச்சு. அதோட மூடே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சரி என்னத்தை வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கல. இல்லைன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்திருக்க வேண்டிய வீடியோ. அது எதனால் இறந்துச்சு அப்படின்னா மேபி எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு பேர் இல்லை அப்படின்றனால இறந்துச்சா, இல்லை வேறு எதுவும் நோய் எதுவும் இருந்துச்சு என்னன்றது எனக்கு தெரியல. ஒரு நாலஞ்சு நாளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குன்னிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது இந்த ரெண்டாவது பேர் சொன்னேன் பாருங்க, இந்த ரெண்டாவது பேர் வந்து பேர் ஆகி முட்டை வச்சுச்சு பார்த்தீங்களா. அந்த டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சோர்வாகவே தான் இருந்துச்சு. என்ன பண்ணும், இந்த ரெண்டாவது பேர் முட்டை வச்சிருக்கல, அதுக்குள்ளேயே போய் போய் உட்காந்துக்கிறோம். ஆல்ரெடி ஒரு ஃபீமேல் வந்து உள்ளே போய் அடகாத்துட்டுருக்கும், இதுவும் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் உட்காந்துக்கும். அது எதனால் இறந்துச்சுன்றது தெரியல, ஒருவேளை கிளைமேட் சேஞ்ச் ஆனால் இறந்துச்சா என்னன்றது தெரில. சரி ரைட் ஓகே, அவ்வளோதான் இறந்து போச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கா, இப்போ இதில் வந்து லவ் பேர்ட்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அதில் வந்து ஃபின்ச்சஸோ இல்லை ஏதோ ஒன்று, சரியா? இன்னொரு வந்து நான் என்னென்ன போடணும்னா ஃபின்ச்சஸ் போடணும், அதுக்கப்புறம் வந்து காக்டெயில், அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் போடுவேன். இது எல்லாமே இதில் போட்டு சும்மா செக்கப்புக்காக எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம அதிலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்றக்காக இதில் போட்டு வச்சுருவேன். போட்டு வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, பெரிய அதாவது அந்த சந்தில் வந்து பெரிய இதாக செஞ்சிருவேன். அதில் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃப்ரீ ஃப்ளைங்காக விட்டுருவேன். எதையுமே இந்த மாதிரி போட்டு அடைச்சி வைக்கிறது இந்த மாதிரிலாம் கிடையாது. பெரிய நல்லா காலனி செட்டு மாதிரி பெருசாக போட்டு எல்லாத்தையுமே உள்ளே விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம் அது எப்போ முடியுதுன்றது தெரியல. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய லவ் பேர்ட்ஸ் கேஜ் செட்டப்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அணில், அணிலை வந்து நம்ம பெட்டுன்னு சொல்லி சொல்ல முடியாது. அவங்கள எப்படின்னா ஒரு உப்புக்கு சப்பானே எடுத்துக்கலாம், சரி இவங்களும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா காலையில் நான் புறாங்களுக்கு கொழிங்களுக்கு இற போடும்போதும் அவங்க இருப்பாங்க, ஈவினிங்கில் நான் புறாங்களுக்கு கொழிங்களுக்கு இற போடும் பார்த்தீங்களா. அந்த டைமில் கரெக்டாக விசில் அடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புறா மட்டும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிகளும் விசில் அடித்தா கரெக்டாக வந்துருச்சு, அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸும் ஓரளவு கத்த ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விசில் அடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. அப்போ கிட்டத்தட்ட தங்குறதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் தங்குறாங்க, உள்ள இந்த ஹைட்ரோபோனிக் செட்டப் சொன்னேன் அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட அவங்களும் நம்ம பெட் மாதிரி அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ குட்டி நிறையா வந்துருச்சு, முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு அணில் மட்டும்தான் வரும், இப்போ பெரிய அணில் மட்டுமே ஒரு நாலஞ்சு அணில் இருக்குது, குட்டியே ஒரு ரெண்டு மூணு அணில் சும்மா, அதாவது நமக்கே தெரியும்ல தவ முடியாமல் அளவுக்குலாம் ரெண்டு மூணு அணிலாம் சுற்றிட்டு இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட அவங்களும் நம்ம பெட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை, இதில் என்ன இருக்குது போவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா என்னோட பெட்ஸு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆல்மை பெட்ஸ் வீடியோ பார்க்கும்போது இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் அந்த வீடியோ, இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.